காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு தன்னுடைய கட்சி பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது ரெட்டியார்பாளையம் பக்கத்தில் உள்ள ரயில்வே கேட் பக்கத்தில் பகுதியில் பல ரவுடி கும்பலால் தாக்கப்பட்டார். நான்கு பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல், இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள், இரண்டு இடைத்தேர்தல்கள் மற்றும் இரண்டு பாராளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்காக முன்னணியில் நின்று திரு ஆறுமுகம் அவர்கள் பணிபுரிந்தார். அவர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஒரு சிலருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தாலும் கூட இவர் மீது தகாத புகாரை கூறி உண்மைக்கு புறம்பானதை சொல்லி இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற வதந்தியை கிளப்பி அதன் மூலமாக அவரை கொல்லுவதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதில் சில குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று பத்திரிகைகளை பார்த்தேன். காவல்துறை அதை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. காவல்துறையானது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அவருக்கு தகுந்த பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அமைதியை நிலவுகின்ற இந்த மாநிலத்தில் இந்த கொலைகள், கொள்ளைகள் இவைகளெல்லாம் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். குறிப்பாக மேட்டுப்பாளையம் பகுதியில் இந்த கொலைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் சகஜமாக கொலைகள் நடந்தன. புதுச்சேரி மாநிலத்தில் ரவுடிகள் சட்டமன்றத்தில் இருப்பார்கள். ரவுடிகளை அவர் ஊக்குவித்தார். ரவுடிகள் சட்டமன்றத்தில் அமைச்சரவை கூட்டம் நடக்கும் இடத்தில் தனியாக அவரை சந்தித்து பேசுகிறார்கள் என்ற தகவல் எனக்கு நிறைய கிடைத்திருக்கிறது. இந்த நம்முடைய மாநிலத்தில் கொலை குற்றம் செய்கிறவர்கள் எல்லாம் ஊக்குவித்தது திரு ரங்கசாமியினுடைய ஆட்சியில். அவர் தனிப்பட்ட முறையில் அந்த ரவுடிகளை வளர்த்திருக்கிறார். அதனுடைய பின்னணியில் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கிறோம். திரு ஆறுமுகவுடைய அவர்களை தாக்குவதற்கு கொலைவெறி தாக்குதல் செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். இதில் யார் அரசியல் பின்னணி இருக்கிறது என்பதை முழுமையாக காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும். காவல்துறையானது முனைந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அவர் கொரோனா தொற்றுநோய் பாதிக்கப்பட்டு திரு ஆறுமுகம் அவர்கள் சென்னை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அவரை இணைத்து கூறியிருக்கிறார்கள். விசாரணையின் போது, முழுமையான விசாரணையின் போது தெரியும். அப்படி இருந்தாலும் கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக, அரசியல் விரோதம் காரணமாக தன்னுடைய அரசியல் எதிரிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் திட்டமிட்டு அவரை குறியிட்டு தாக்கியிருக்கிறார்கள். அவர் மிகப்பெரிய விபத்திலிருந்து அவர் தப்பித்திருக்கிறார். திரு ஆறுமுகம் அவர்கள் தப்பித்திருக்கிறார். கண்டிப்பாக எங்களுடைய அரசு திரு ஆறுமுகம் அவர்களை கொலைவெறி தாக்குதல் செய்த நபர்களின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முழுவீச்சில் எங்களுடைய அரசு செய்யும். குறிப்பாக அரசியலில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அரசியலில் விரோதம் இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது. இப்பொழுது அது புதிதாக அந்த வியாதி புதுச்சேரி மாநிலத்தில் வந்திருக்கிறது. அந்த கொலைவெறி தாக்குதல் செய்த நபர்கள் இளைஞர்கள், அவர்களுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள், யார் பின்னணியில் அவர்கள் செய்தார்கள் என்பதெல்லாம் காவல்துறையானது கண்டிப்பாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன்.